ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை சட்டம் அறிவோம் என்ற தலைப்பின் கீழே மோட்டார் வாகன சட்டம் 1988 இந்த சட்டத்தில் பிரிவு 5 பற்றி பார்க்க போறோம். பிரிவு 5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாகன உரிமையாளர்களை பற்றி சொல்லுது. இந்த வாகன உரிமையாளர்கள் வந்து லைசன்ஸ் இல்லாத நபர்களிடம் வண்டி ஓட்ட சொல்லி அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சு எதனா ஒரு குற்ற நிகழ்வு நடந்தால் அந்த முழு பொறுப்பு அந்த வாகன உரிமையாளரே சாரும், சரிங்களா? அதனால வாகன உரிமையாளர்களோட மகனோ அல்லது மகளோ எதனா ஒரு சமயத்தில் வாகனங்கள் எடுத்து குற்ற நிகழ்வுகள் எதனா நடந்ததுன்னா முழு பொறுப்பு வாகன உரிமையாளர்களை சாரும் சொல்லிட்டு பிரிவு 5 சொல்லப்படுது. அந்த பிரிவு 5 இன்னொன்று சொல்லப்படுது, அந்த குற்ற நிகழ்வின் போது வாகன உரிமையாளர்கள் அந்த குற்ற நிகழ்வு அருகில் இல்லாவிட்டாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும், சரிங்களா? அதனால் வாகன உரிமையாளர்கள் வந்து வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாத நபர்களிடம் வாகனம் ஓட்ட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு பிரிவு 5 சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.